கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. விதை விதைப்பவனுடைய ஊமையை மத்தேயு நற்செய்தியாளருடைய உரைகளில் இன்று நாம் கேட்கிறோம், தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே உண்மையான கடவுளின் விதை. இந்த கடவுளின் விதையானவர் தந்தையாக இறைவன் மிகவும் பெருந்தன்மையோடு தாராள மனதோடு விதைக்கிறார். இந்த பகுதியில்தான் விதைக்க வேண்டும், இந்த இடத்தில்தான் விதைக்க வேண்டும் என்றல்ல, எல்லார் முன்னிலையிலும் வழியோரம் பக்கல்லான பாதை, முச்செடிகள் நிறைந்த இடம், நல்ல நிலம், இந்த பகுதிகளில் எல்லா இடங்களிலும் கடவுள் வார்த்தை ஆண்டவரின் ஆண்டவர் கொடுக்கப்படுகிறார். விசுவாசத்தோடு எந்த ஒரு மனிதன் இந்த விதையை ஏற்றுக்கொள்கிறாரோ, இந்த கடவுள் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாரோ, அவர் கிறிஸ்து இயேசுவினுடைய குழுவினுடைய உறுப்பினராக மாறுகிறார். கிறிஸ்து இயேசுனுடைய சிறிய மந்தையினுடைய உறுப்பினராகிறார். கிறிஸ்துவின் மகனாகவும் மகளாகவும் மாறுகிறார். அதோடு மட்டுமல்ல, அந்த கடவுள் வார்த்தையை பெற்றுக்கொண்டவர் இறைவாக்கினர் எசாயா சொல்லுகின்றது போது, நான் அப்படியே கடவுள் வார்த்தையை விழுங்கிவிட்டேன், அது என் உள்ளுக்குள் சென்று என் எலும்பு மஞ்சைகளையெல்லாம் பிளக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை விழுங்குகின்ற போது, விசுவாசத்தோடு விழுங்குகின்ற போது, நம் உள்ளத்தில் சென்று எல்லா இடங்களையும் சந்திக்கின்றது. கடவுள் வார்த்தையை சொல்ல கூப்பிடுகிறது. எல்லா இடங்களிலும் சென்று கடவுள் வார்த்தையின்படி வாழ நம்மை அழைக்கிறது. அதன் மூலமாக 100 மடங்கும், 60 மடங்கும், 30 மடங்கும் பலன் கொடுக்க நம்மை கூப்பிடுகிறது. கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். யார் கடவுளின் வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்கள் பல மடங்கு பலன் தருகிறார்கள். கடவுள் வார்த்தையை கேட்க முடியாதவர்கள், கேட்பதற்கு மனமில்லாதவர்கள், கேட்கின்ற திறனிருந்தும் பார்க்கின்ற திறனிருந்தும் படிக்கின்ற திறனிருந்தும் அதை படிக்காதவர்கள், கேட்காதவர்கள், அவர்களால் பணம் கொடுக்க முடியாது. எனவே இந்த வார்த்தை நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வாறு பலன் கொடுக்கிறோம் என்பதை நம்மையே நாம் ஆன்ம சோதனையிடுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே, மெய் போற்றுகிறோம், மெய் புகழ்கிறோம், மெய் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கடவுள் வார்த்தையை கிறிஸ்துவாய் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து இறங்கியிருக்கிறார். வார்த்தை மனிதரானார், எங்களிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே, அவரது மாட்சியை நாங்கள் காண எங்களுக்கு வரம் தாரும். அவருடைய மாட்சியின் மூலமாக நாங்கள் கணிதர வரம் தாரும். அவரோடு இணைந்திருக்கிறவர் கணிதருகிறார். அவரோடு இணைந்திருந்தால் இல்லாதவர் கடவுளால், கடவுள் இல்லையென்றால், அவரோடு இணைந்திருக்கவில்லை என்றால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. எனவே ஆண்டவரே, எங்களோடு தங்கும். இந்த வார்த்தையை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் ஏற்று அதை விழுங்கி எங்கள் உள்ளத்தின் நரம்புகளிலெல்லாம் முது பிரசன்னம் வெளிப்பட்டு நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் விசுவாசத்தோடு கனி கொடுக்க வரம் தாரும்.
அனைவரையும் எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.